வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லிக்கு எதுக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கெஞ்சுறதுக்கு போகிறான்ற ஒரு பேச்சு மாடிபட்டுருக்கு. எதனால் கெஞ்ச போகிறாரு? நாளை இருக்கிற ஹைவேஸ் ஊழல் பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கனகராஜ் அண்ணன் தனப்பால் இந்த கொடநாடு விஷயமாக விசாரிக்கவும் போகிறாங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப மிகப்பெரிய நெருக்கடி தந்துட்டுருக்க ஒரு சூழ்நிலை. இப்போ தொண்டர்கள்லாம் நினைக்கிறாங்க, ஸோ நம்ம தலைவர் போய் வந்து கூட்டணி பற்றி தான் பேச போகிறாருன்னு சொல்லிட்டு, உண்மையிலே வந்து கூட்டணி பற்றி பேச போகல, கெஞ்ச தான் போகிறாரு. ஏற்கனவே பாஜக பார்த்திங்கன்னா 9 இடங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்டலாம் எந்த ஒரு ஆலோசனையும் பண்ணாமலே அவங்களே முடிவெடுத்துட்டாங்க. இந்த 9 இடங்கள் நாங்கள் தான் நிற்க போகிறோன்னு சொல்லிட்டு இன்னுமே ஒரு 10 இடங்கள் கேட்க போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 19 இடங்கள் மேலே தான் பார்த்திங்கன்னா வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா பாஜக நிற்கும் சொல்கிறாங்க. ஸோ எடப்பாடி இப்போ எந்த தொகுதி தான் நிற்பார்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டிலான சொல்லிக்கலாம் வாயில் எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டு, ஆனால் மறைமுகமாக இங்கே நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா பாஜக தான் நிற்க வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. எடப்பாடியால் பார்த்திங்கன்னா கூட்டணி விட்டு விலக முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவித்தா பாஜக, எதுக்கு ஓபிஎஸ்க்கு தெரிவிக்கல? நல்லா யோசிச்சு பாருங்கள். எடப்பாடி பழனிசாமியை பயமுடுத்து வந்து கண்ட்ரோலை, கட்சியை முழுமையாக கண்ட்ரோல் கொண்டு வந்து பாஜகவே பார்த்திங்கன்னா அந்த கட்சியை, அதிமுகன்ற கட்சியை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறது தான் உண்மை. ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அவர் மேலே வந்து இந்த கொடநாடு விஷயமோ இல்லை இந்த ஊழல் வழக்கோ பெரிய லெவலில் இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி லிஸ்ட்டே போடுற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் மேலே இருக்கிறனால தான் வந்து அவருக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.